கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம், இப்ப நிக்காக முடிஞ்சு, எப்படி சந்தோஷமாக வாழ்ற வாழ்க்கை? சந்தோஷமாக இருக்கோம், வாழ்க்கை நரகமாக ஆகிவிடக் கூடாது. தமிழர்கள் சொல்வதை போல கல்யாணம் என்பது ஒரு கோட்டை, உள்ளே இருப்பவர்கள் வெளியே வருவதற்கும் வெளியே இருப்பவர்கள் உள்ளே நுழைவதற்கும் எத்தனிக்கிறார்கள், அது போய். கல்யாணம் என்பது ஒரு கோட்டை. கல்யாணம் முடிச்சவன் எல்லாம் யோசிக்கானாம், ஏண்டா கல்யாணம் முடிச்சேன். கல்யாணம் முடிக்காத வாலிபர்கள் யோசிக்கிறாங்களாம், அடே கல்யாணம் ஒன்று அமையாதா? அல்ல, இது போய். கல்யாணம் என்பது இன்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத்துடைய ஆரம்பம் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா உடைய மடி. நுபுவத்துடைய கடைசி யார் மடி? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா உடைய மடி. ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுடைய மடியில தான் படுத்திருப்பாங்க. இப்ப நாங்க ரெண்டு பிள்ளைய பெத்தா, மூணு பிள்ளைய பெத்தா, நாலு பிள்ளைய பெத்ததுக்கு பிறகு மனைவியே எங்களை திரத்தி விட்டுருவா, போதும் படுத்ததெல்லாம் போதும் மடியில். நீங்க புகாரிய வாசிங்க, எத்தனை ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில தான் தூங்குறது. இல்லறம் இனிக்கணும், வாழ்க்கேண்டா வாழ்க்கேண்டா, இல்லறம் இனிக்கோ. இல்லற வாழ்க்கை சந்தோஷத்துக்கு முதல் விடயம். சகோதரர்களே, சாப்பிடுறதோட எங்கட கையாலதான் மனைவிக்கு தீத்தொடும் சாப்பாடு? நபியோங்க என்ன சொன்னாங்க? புகார்ல வர ஹதீஸ், உனது மனைவியுடைய வாயில் ஊட்டக்கூடிய சாப்பாட்டுக்கும் உனக்கும் நன்மை இருக்கு. என்ன இருக்குது? சாப்பிடுறோம், நாங்களும் சாப்பிடுறது, மனைவிக்கும் ஒரு கவலத்தை வாயில கொடுக்கிறது. இது கிறிஸ்தவ பழக்கம் அல்ல, இது இதுதான் இஸ்லாம். இதுதான் என்ன, நீ உனது மனைவிக்கு தீத்தல்லண்டா, யாருக்கு தீத்த போறாய்? உண்ட மனைவி உனக்கு தீத்தணும். வாழ்க்கை சந்தோஷம் முதலாவது. ரெண்டாவது, மனைவியோட சிரிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? மனைவியோட இன்னைக்கு சிரிக்கிறது ரோட்டால போற பொம்பளையோட, மனைவியோட சிரிக்கிறது இல்லையே. நபியோங்க சொன்னாங்க, தபஸ்ஸுமுக்கு ஃபீ வஜ்ஹி அகீக சதகா, உனது சகோதரனுடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் பூப்பதும் என்ன சதகா? சகோதரனுடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் பூப்பது சதகா என்றா, ஓண்ட மனைவியுடைய முகத்தை பார்த்து சிரிக்கிறது சிரிப்புடைய ஆரம்பம் தான் என்ன? புன்முறுவல். உன்ன மனைவிய பார்த்து நீ சிரிக்கிறாய், உனக்கு டபுள் சதக்கா நன்மை கிடைக்கும். மாமனாரை கண்டு சிரிக்கிறல்ல, மாமனாரை கண்டா ஓர் ஒழிக்கிற, ரோட்ல போறோட சிரிக்கிற கூட்டாளிமாரோட இல்ல. ரெண்டாவது சகோதரர்களே, கல்யாணம் சந்தோஷமாக அமையணுமா, மார்க்கம் உள்ளவள கையில் எடுத்துட்டீங்களா? முதல் வேலை பிளேட்ல சாப்பிடுறீங்களா? நபியோங்க சொன்னாங்க, நீங்களும் சாப்பிடுங்க, கொஞ்சம் மனைவியுடைய வாயில கொஞ்சம் ஊட்டிடும். மனைவியும் விளங்கி வச்சிருக்கணும், பொம்பளையிலும் பயானுக்கு வந்திருக்காங்களோ தெரியாது, அவங்களும் விளங்கிருக்கணும். எந்த மாப்பிள்ளைக்கு 80 வயசானா பரவாயில்லை, கொஞ்சம் அவன் 80 வயசு எந்த மாப்பிள்ளைக்கும் தீத்திரும், கொஞ்சம் ஊட்டிடும். ஹதீஸுக்கா ரெண்டாவது. மூன்றாவது, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் பாத்திரத்தில் பானத்தை குடித்து விட்டு பாத்திரத்தை வைப்பேன், நபி அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த பாத்திரத்தை எடுத்து நான் குடித்த மீதத்தை ரசூலுல்லாஹ் குடிப்பார்கள். நாங்க இன்றைக்கு பொஞ்சாதி மனைவி குடிச்ச மிச்சத்தை குடிக்கிறாக்கலாம், நாங்க வாழ்க்கை இனிக்குது இல்ல, சரி மிச்சத்தை குடிக்கிறது வேற,
ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் வாய் வைத்த அந்த இடத்தில் குடிப்பார்கள். அது அதோட டேஞ்சர். எங்களுக்கு கிளாஸ் எடுத்தா இந்த கிளாஸ்ல ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வாய்பட்ட இடம் இதுதான். அதே இடத்த ரசூலுல்லாஹ் குடிப்பார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்க்கு வயது 58, ஆயிஷா ரழியல்லாஹுக்கு வயது 15. நாம யோசிக்கிறது 40 வயசாயிட்டோ, கலட்டு வயசாயிட்டோ, முடியெல்லாம் பழுத்துட்டு, இதுக்கு புறம் அன்புன்னு ஒன்று இருக்குதா? மௌத்து வரை, சக்கராத்து வரை இனிக்கணும் வாழ்க்கை, அதுதான் நிக்கா. சக்கராத்து வரை வாழ்க்கை இனிக்கும். இது மூணாவது சகோதரர்களே. என்ன மூணாவது? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் தண்ணியை குடிச்சிட்டு வைப்பேன், நான் குடித்த மீதத்தை ரசூலுல்லாஹ் குடிப்பார்கள். மீதத்தை குடிப்பது மாத்திரமல்ல, நான் வாய் வைத்த இடத்தில் எனது உமிழ் நீர் இருக்கும், அதை வாயில் வைத்து குடிப்பார். கிட்டத்துல ஒரு கல்யாணம் பிரிஞ்சது, மாப்பிள்ளைய கூப்பிட்டு பேசினா ரெண்டு பேரும் பெரும் அறிவாளிகள், அறிவு மட்டும் கூடிட்டு அன்பு வரல. பார்த்தா மனைவியுடைய டவல் வேற, இவர டவல் வேற. அது பரவாயில்லை, மனைவியுடைய சோப்பு வேற, இவர சோப்பு வேற, அதுவும் பரவாயில்லை. மனைவியுடைய கிளாஸ் வேற, இவண்ட கிளாஸ் வேற. போட்ட சட்டம் மனைவி ஓரா படிச்சிட்டா, கூடுதலா படிச்சிட்டா இவ, அதுவும் பரவாயில்லை. மனைவியுடைய கட்டில் வேற, கணவண்ட கட்டில் வேற. இதுதான் டேஞ்சர். இது முட்டி பொறுத்திருந்தான் மாப்பிள்ள, பொறுத்திருந்தான், பொறுத்திருந்தான். கல்யாணம் முடித்து 10 ஆண்டுகள் பொறுத்தான், பொறுத்தான், சரி வருது இல்லை. இது திருமணம் அல்ல, இதுக்கு பேர், இதுக்கு பேர் வேறொரு பேர்.